கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 2:13-18. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவுடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும், நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. யானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீசங்கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டிருந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது.